ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ரென்கோ சார்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு. கூடவே புதுசாக பிகினர்ஸாக இருந்து ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் டூலில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரென்கோ சார்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ரென்கோ சார்ட்டு எங்கே ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ரென்கோ சார்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடியது. இது வந்து ஜப்பானீஸில் வந்து டெவலப் பண்ண ஒரு சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இந்த வால்யூமை பேஸ் பண்ணி டைமுக்கு நமக்கு காட்டும். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு அதை லைவ்ல காட்டுறேன். நான் இப்போ அலைஸ் ப்ளூ கம்பெனியோட ஆண்ட் சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, இன்னைக்கு என்எஸ்சி மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்கிரிப்டும் டாப் லாஸஸாக இருந்த ஒரு ஸ்டாக்கப்லையும் நான் உங்களுக்கு ரென்கோ சார்ட்டை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னால் அது ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸ்டாக்ல ஜஸ்ட் இந்த சார்ட்டில் போயிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த சார்ட்டில் போயிட்டு நீங்கள் 1 மினிட் இன்டர்வலே உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் 1 மினிட் இன்டர்வலே வச்சுக்கோங்க. கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் ரென்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் சைஸ், இந்த பாக்ஸ் சைஸுங்கிறது எத்தனை ப்ரைஸுக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும். ₹1 ஏறுனா போதுமா, இல்லை ₹2, ₹3, இல்லை 50 பைசா, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் எத்தனை ப்ரைஸுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து 1727 ரூபாய் இருக்கிறதுனால ₹1 மூவ்மெண்ட்டுக்கு நான் வைக்கிறேன். ஸோ பாக்ஸோட சைஸ் நான் 1 ரூபீன்னு வைக்கிறேன். நான் ஓகே கொடுத்துட்டா தட்ஸ் இட், எனக்கு வந்து இந்த ரென்கோ சார்ட்டு கிரியேட் ஆகிடும். சிம்பிளுங்க. உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா செல்லிங்க, ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா பையிங்க, அவ்வளோதான். ஸோ ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள், ரெட் கேண்டில் வந்தால் செல் பண்ணிவிடுங்க. இதில் என்ன ஒரு ட்ரிக்குனா, நீங்கள் மொதல் கேண்டிலையும் உங்கள் டிசிஷனை எடுக்கக்கூடாது. ஒரு கேண்டில் ப்ளஸ் இன்னொரு கேண்டில், ஒரு கேண்டில் முடிஞ்சு இன்னொரு கேண்டில் முடியும் போது உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னைக்கு காலையிலேருந்து நான் காட்டுறேன். ஸோ மார்னிங் ஒரு கேப் அப் கேப் டவுன் அந்த டிசிஷன் முடிஞ்சு மார்க்கெட் வந்து ஹிந்துஸ்தானில் லிவர் பாசிட்டிவாக போகுது. ஸோ நீங்கள் ஒரு 9:15 ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டை ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் நெகட்டிவ், பாசிட்டிவ், ஒரு சின்ன நெகட்டிவ், அதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ரெட் கேண்டில் வந்தோடனே ஒரு கேண்டில் விட்டுட்டு ஒரு கேண்டில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு, ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா ரெண்டு கேண்டில் விட்டுட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பையிங். ஸோ இதுதான் ரென்கோ சார்ட்ல உள்ள பிளஸ். உங்களுக்கு பையிங் காமிச்ச உடனே ஒரு கேண்டில் விட்டு பை பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும். ரெட் கேண்டில் வரும்போது ஒரு கேண்டில் விட்டுட்டு இன்னொரு ரெட் கேண்டில் நீங்கள் உங்கள் பொசிஷனை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ரென்கோ சார்ட்டு. ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் இப்போ நான் 1 பைசே வச்சுருக்கேன். சி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 போல் எனக்கு வந்து ரெட் கேண்டில் வந்திருக்கு. நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கேண்டில் ப்ளூவாக ஓப்பன் ஆயிருக்கு, பையிங்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 1736 அப்படிங்கிற லெவலில் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அடுத்த கேண்டில் பாசிட்டிவ், அடுத்த கேண்டில் பாசிட்டிவ், அடுத்த கேண்டில் பாசிட்டிவ். நான் ஒரு 100 ஸ்டாக் பை பண்ணுறேன், 3 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறேன், 300 ரூபா ப்ராஃபிட்டு எனக்கு ப்ரோக்கரேஜ்லாம் போக ப்ராஃபிட்டை நான் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை நான் ஸ்டாப் லாஸாக போட்டு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கொடுத்துருக்கு. இந்த ரெட் கேண்டில் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை அடுத்த ரெட் கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கட் பண்ணலாம். இவ்வளோதாங்க ரென்கோ சார்ட்டு. ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே நம்ம செல்லிங்க்கு போனோன்னா, இப்போ எஸ் பேங்க்கோட மூவ் முடிஞ்சிருச்சு, நான் வந்து ஓகே எஸ் பேங்க்கே காட்டுறேன். எஸ் பேங்க் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு எஸ் பேங்க்கில் போயிட்டு சார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் 1 மினிட் சார்ட்டில் கேண்டலில் போயிட்டு ரென்கோ கொடுத்துட்டு ஒரு நான் இது வந்து 50 பைசா சூஸ் பண்ணுறேன். ஸோ 50 பைசா சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக காட்டும். இப்போ பாருங்கள்,
எனக்கு வந்து இங்கே காலையில் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள் ஒரு நல்ல ரெட் கொடுத்துருக்கு. ஸோ நான் ரெண்டு கேண்டில் விட்டுட்டு செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துலருந்து எனக்கு செல்லிங் நல்லா. அதுக்கப்புறமா ட்ரெண்டு மாறிடுச்சு, ரெண்டு கேண்டில் விட்டு நான் பொசிஷனை கவர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதுக்கப்புறமா ப்ராஃபிட். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப போட்டு நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து நம்ம பேப்பர் ட்ரேடிங்கை பற்றி ஆல்ரெடி நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அது எங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். பேப்பர் ட்ரேடிங்கில் ஜஸ்ட் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐடியாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறவங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகி ஒரு ஹாஃப் அன் அவர் போனதுக்கு அப்புறமா டாப் கெய்னர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிட்டு ரென்கோட் சார்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 50 பைசா 1 ரூபா ப்ராஃபிட் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக உங்களுக்கு டெய்லி ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒரு கேண்டில் வந்த உடனே நம்ம பேனிக் ஆகக்கூடாது, ரெண்டு கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்ட்ராடேல பிகினிங்ல பண்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல பண்ணாம சும்மா ஒவ்வொரு ஸ்டாக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டாக்காக பண்ணாலே உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்கிற ஒரு சின்ன ஐடியா. ஸோ இப்போ இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு கால் வரும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வெப் பேஸ்டையோ இல்லை மொபைல் பேஸ்டையோ வந்துடும், நீங்கள் ட்ரேடிங்கை ஆரம்பிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஓகே நான் டைரெக்டாக அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து இகேஒய்சி மூலமா நீங்களே அப்லோட் பண்ணி சேம் டேல அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு மெயிலில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு யூசர் ஐடி எல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி நீங்களே ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரென்கோ சார்ட்டை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி தான் அதுக்கான நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால டக்குன்னு நான் இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நிச்சயமாக இந்த ரென்கோ சார்ட் வந்து உங்களோட ப்ராஃபிட்டபிளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இது பற்றின சந்தேகம் இருந்தது இல்லை இது மாதிரி வேற ஏதாவது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் ரென்கோ சார்ட்டை பற்றி ஆல்ரெடி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இதில் ஏதாவது நெகட்டிவ் ஐடியாவோ இல்லை பாசிட்டிவாக வேறு ஏதாவது ஐடியாவோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்லேயும் அல்லது எனக்கு வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் தமிழ் ட்ரேடர்ஸ் சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.